கண்ணியத்துக்குரியவர்களே, சொர்க்கவாதிகள், சொர்க்கத்திலே செல்லக்கூடிய மனிதர்கள், சொர்க்கத்தை மறுமையில் தங்களுடைய பூமியாக ஆக்கக்கூடிய மனிதர்கள், இவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்ணியத்தை ஆரம்பிப்பான். இவர்கள் சொர்க்கவாதி என்பதை அல்லாஹ் நிரூபணம் செய்வான். இந்த பூமியிலிருந்து அவர்கள் இந்த பூமியிலிருந்து அவர்களுடைய உயிர் பிரிக்கப்படும் நேரத்தில் இருந்து, யா அல்லாஹ், சொர்க்கவாதிகளுடைய அந்த சுப செய்தி, அவர்கள் சொர்க்கவாதி என்ற தன்மையின் வெளிப்பாடு எப்போது ஆரம்பமாகும்? சொர்க்கத்தில் அவர்கள் சென்றால் அல்ல, அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய கஷ்டமான வாழ்க்கைகள் எவ்வளவோ இருக்கிறது, அந்த வாழ்க்கையுடைய தொடக்கமாகிய மறு உலக வாழ்க்கையுடைய தொடக்கமாகிய மரணத்தில் இருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கவாதிகளுடைய கண்ணியத்தையும் அதனுடைய அருள்கொடைகளையும் அல்லாஹ் பொழிய ஆரம்பிப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறந்து விடாதீர்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல் அப்துல் முஃமின், ஒரு மூமினான அடியான், இதா கான ஃபின் கிதாஇம் மினத் துன்யா வ இக்பாலின் மினல் ஆகிரா, உலகத்தை விட்டு மறுமைக்காக தயாரானால், நஸல இலைஹி மலாஇகதம் மினஸ் ஸமா, வானத்திலிருந்து மலக்குகள் வருவார்கள், மலாஇகதுர் ரஹ்மா, ரஹ்மத்துடைய மலக்குகள், நல்லவர்களுடைய உயிர்களை எடுத்து செல்லக்கூடிய மலக்குகள் வருவார்கள், பீதுல் உஜூ, அவர்களுடைய முகங்கள் வெண்மையாக இருக்கும், கன்ன உஜூஹுஹுமுஷ் ஷம்ஸ், அவர்களுடைய முகங்கள் சூரியனுடைய பிரகாசத்தை போன்றிருக்கும், மஅஹும் கஃபனும் மின் அக்னாஃபில் ஜன்னா, அவர்களிடத்திலே சொர்க்கத்துடைய கஃபனுடைய துணிகள் இருக்கும், வஹனூதும் மின் ஹனூதில் ஜன்னா, சொர்க்கத்துடைய நறுமணங்களை சுமந்து வருவார்கள், ஹத்தா யஜ்லிசு மின்ஹுமத்தல் பஸர், அந்த மனிதனுடைய உயிர் பிரியக்கூடிய சூழ்நிலையில் உறவினர்கள் எல்லாம் அவனை சுற்றி நிற்கும் பொழுது இந்த மலாஇக்கத்துர் ரஹ்மா அவர்களுடைய பார்வை படும் அளவினுடைய தூரத்திலே வந்து அமர்ந்து கொள்ளுவார்கள். மரணத்துடைய சபை, ஒரு மூமின் மரணமாக போகிறான், கொஞ்சம் கேளுங்கள் அவனுடைய மரணம் எப்படி இருக்கும் என்பதை பாருங்கள். மலக்குமார்கள், மலாஇக்கத்துர் ரஹ்மா, வெண்மையான முகங்களை சுமந்து கொண்ட மலக்குகள், சூரியனுடைய வெளிச்சத்தை தங்களுடைய முகங்களிலே கொண்டிருக்கக்கூடிய சுப்ஹான் அல்லாஹ், அந்த மலக்குகள் அந்த நல்ல அடியானுடைய உயிர் கைப்பற்றப்படும் நேரத்திலே அவனுடைய பார்வை இருக்கும் தூரத்திலே வந்து அமர்ந்து கொள்ளுவார்கள். ஏன்? அவர்களால் அந்த உயிரை கைப்பற்றி செல்ல முடியாது. யார் வர வேண்டும்? யார் வர வேண்டும்? மலக்குல் மௌத்து வர வேண்டும், மலக்குல் மௌத்து வர வேண்டும். ஆம், மலக்குல் மௌத் அந்த மலக்குகளுடைய வருகைக்கு பிறகு வருவார், வந்து அவருடைய தலைமாட்டின் அருகிலே அமர்வார், அவருக்கு நெருக்கமாக அமர்வார், சொல்லுவார் அந்த நல்ல ஆத்துமாவை பார்த்து, உலகத்திலிருந்து சொர்க்கத்துடைய பயணத்துடைய தொடக்கத்தை தொடங்கக்கூடிய அந்த நல்ல ஆத்துமாவை பார்த்து சொல்லுவார், சுத்தமான ஆத்துமாவே. ஏன்? அந்த ஆத்துமா எதனால் சுத்தமாக இருக்கிறது? பாவங்களிலிருந்து சுத்தமான ஆத்துமாவே, அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்யாத ஆத்துமாவே, வணக்க வழிபாடுகளை சுமந்த ஆத்துமாவே, ஐயத்துஹன் நஃப்ஸு தய்யிபா, உக்ருஜி இலா மக்ஃபிரத்தின் மினல்லாஹி வரிதுவான், வெளியே வா, வெளியே வா, அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு உனக்கு இருக்கிறது, அல்லாஹ்வுடைய பொருத்தம் உனக்கு இருக்கிறது, அல்லாஹ் உன் மீது கோபம் கொள்ளவில்லை, ஆத்துமாவே அல்லாஹ் உன் மீது பொருந்திக் கொண்டிருக்கிறான், அல்லாஹ் உன்னை பொருந்திக் கொண்டிருக்கிறான். கால தஆலா, யா ஐயதுஹன் நஃப்ஸுல் முத்மைன்னா, யா ஐயதுஹன் நஃப்ஸுல் முத்மைன்னா, வணக்க வழிபாட்டிலே அமைதி கண்ட, உண்மை கண்ட, நிலை கண்ட ஆத்துமாவே, யா ஐயதுஹன் நஃப்ஸுல் முத்மைன்னா, இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தன் மர்தியா, ஆம், அல்லாஹ்வுடைய பொருத்தம் உனக்கு இருக்கிறது, கிளம்பி வா, கிளம்பி வா, அல்லாஹ்வுடைய அடியார்களோடு இணைந்து கொள், சொர்க்கத்திலே நுழைய தயாராகு, வெளியே வா என்று மலக்குகள் அந்த நேரத்திலே அழைப்பார்கள். அந்த நல்ல அடியானுடைய ஆத்மா வெளியே வரும். ஒரு தோளுடைய கீற்றிலிருந்து தண்ணீர் வடிந்தால் எப்படி அந்த தண்ணீர் லேசாக வெளியே வருமோ, அது போன்று இந்த சொர்க்கவாதியுடைய உயிர் எந்த சிரமமும் கஷ்டமும் இல்லாமல் வெளியே வரும். வெளியே வரும் பொழுது நாவிற்கு அருகிலே வந்து சொல்ல சொல்லும் கூறிவிடு, லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், அவனுடைய இறுதி வார்த்தையாக அமையும், லா இலாஹா இல்லல்லாஹ்,
முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாருடைய இறுதி வார்த்தையாக லா இலாஹா இல்லல்லாஹ் என்பது அமைந்து விடுகிறதோ அவர் சொர்க்கம் நுழைவார். ஆம், அந்த வார்த்தையை கூடி கூடி விடுவார். அவர் சொர்க்கம் செல்ல போகிறார் அல்லவா, அந்த வார்த்தையை சொல்லி விடுவார். மேலும் சாதாரண இடத்தில் அவருடைய மரணம் அமையாது. அல்லாஹ் எந்த இடத்தில் அருளை வைத்திருக்கிறானோ, எந்த இடத்தில் மரணமானால் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானோ, அதே இடத்திலே அவருடைய உயிரை அல்லாஹ் கைப்பற்றுவான். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மூமின்களுக்கு அல்லாஹ் அருள் செய்தவர்களுக்கு அல்லாஹ் அருள் செய்வான், மரணத்திற்கு முன்னதாக நல்ல செயலை செய்து கொண்டிருப்பார். ஆம், அல்லாஹு அக்பர் என்று அல்லாஹ்வை புகழ ஆரம்பித்திருப்பார். மலக்குல் மௌத் வந்து விடுவார். அவர் அல்லாஹ்வை புகழும் பொழுது அவருடைய உயிர் இந்த உலகத்தில் இருந்து செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்தவன் யார்? யார்? அல்லாஹ். சுஜூதிலே இருந்து சுபஹான ரப்பியல் அஆலா என்று சொல்லுவார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மலக்குல் மௌத்தை அனுப்புவார். மலக்குல் மௌத்தே செல், அந்த ஆத்மா சுஜூதுடைய நிலைமையில் என்னை சந்திக்க வேண்டும், அழைத்து வா அந்த அடியானை. அந்த ஆத்மா ஹஜ்ஜில் இருப்பார். அந்த ஆத்மா அல்லாஹுடைய இல்லத்தை தவாப் செய்து கொண்டிருப்பார். இன்னும் வணக்க வழிபாடுகளிலே நல்ல செயல்பாடுகளிலே ஈடுபட்டு கொண்டிருப்பார். குர்ஆனை ஓதிக் கொண்டிருப்பார். அல்லாஹுவை திக்ர் செய்து கொண்டிருப்பார். கியாமுல் லைல்ல நின்று தொழுது கொண்டிருப்பார். சுஜூதுல இருப்பார். அல்லாஹுவை பாவ மன்னிப்பின் மூலமாக நெருங்கிக் கொண்டிருப்பார். அல்லாஹ் மலக்குல் மௌத்தை அனுப்புவான், அழைத்துவா அந்த ஆத்மாவை. அதே நிலையிலே இன்னும் அந்த ஆத்மா வெளியே வருகிறது. ஒரு நற்செய்தியை சொல்லிவிடுக்கொண்டிருந்தார்களோ, மரண நேரத்தில் மலக்குமார்கள் இறங்குவார்கள். அவரை பார்த்து சொல்லுவார்கள், வெளியே வரப்போகிறாய், ஆனால் பயம் கொண்டு விடாதே, கவலை கொண்டு விடாதே, உனக்கு சொர்க்கம் இருக்கிறது, நாங்கள் உனக்கு தோழர்களாக இருக்கிறோம். மலக்குகளுடைய வார்த்தை, நாங்கள் உங்களுக்கு இந்த உலகத்திலும் தோழர்கள், மறுமையும் தோழர்கள், அல்லாஹுடைய அருள் இருக்கிறது, கிளம்பி வா என்று அந்த ஆத்மாவை வெளியே எடுத்து வருவார்கள். மலக்குல் மௌத் வெளியே எடுத்து விடுவார். மலாயிக்கத்துர் ரஹ்மா அந்த சொர்க்கவாதியுடைய உயிரை சொர்க்கத்துடைய பட்டாடைகளை கொண்டு, யா அல்லாஹ், சொர்க்கத்துடைய நறுமணங்கள் பூசப்பட்ட பட்டால் ஆன அந்த ஆடைகளை கொண்டு, அந்த கஃபனுடைய துணியை கொண்டு எடுத்து செல்வார்கள். கண்ணியமான முறையில் அந்த சொர்க்கவாதி வானத்திற்கு அழைத்து செல்லப்படுவார். அவனை வரவேற்பதற்காக மலாயிக்கத்துர் ரஹ்மா வானம் முழுக்க நிரம்பி இருப்பார்கள். சுப்ஹானல்லாஹ், மலக்குகளுடைய வருகை, மலக்குகள் வானம் முழுக்க நிரம்பி இருப்பார்கள். கேட்பார்கள், யார் இந்த ஆத்மா, இவ்வளவு நறுமணம் வீசுகிறது, இவ்வளவு நறுமணமா? ஆம், அவர் செய்த வணக்க வழிபாடுகள் நறுமணமாக வெளிப்படும். அவர் அல்லாஹுவை தொழுத தொழுகைகள் நறுமணமாக வெளிப்படும். அல்லாஹ்விற்கு அவர்கள் செய்த திக்ர் சுஜூதுகள் நறுமணமாக வெளிப்படும். இவ்வளவு நறுமணமா? யாருடைய ஆத்மா? ஃபுலான் இப்னு ஃபுலான். அந்த மலக்கு சொல்லுவார், இன்னார் மகனுடைய மகன், இன்னார் கண்ணியமானவர், சிறந்தவர். உலகத்திலே அவர்கள் கண்ணியவான்கள் அழைத்த பெயரை விட அந்த மலக்குகள் கண்ணியமான பெயரை கொண்டு அழைப்பார்கள் அந்த ஆத்மாவை. ஆம், வானத்துடைய கதவு தட்டப்படும், இந்த ஆத்மா வருகிறதா? ஆம், அதே ஆத்மா தான். அல்லாஹ் அறிவித்திருக்கிறான் யாருடைய ஆத்மா வரப்போகிறது என்று. அந்த சொர்க்கவாதியுடைய ஆத்மா முதல் வானத்தை கடக்கும், இரண்டாவது வானத்தை கடக்கும், மூன்றாவது வானத்தை கடக்கும், நான்காவது வானத்தை கடக்கும், ஐந்தாவது வானத்தை கடக்கும், ஏழாவது வானத்தை அந்த ஆத்மா அடைந்ததற்கு பிறகு அல்லாஹ் சொல்லுவான், போதும் போதும் போதும், இந்த அடியானை நான் பார்த்து விட்டேன், இவனை அழைத்து செல்லுங்கள். உக்ஸுபு கிதாப அபதி ஃபி இல்லியீன், இல்லியீன் என்ற ஏட்டிலே இந்த ஆத்மாவுடைய பெயரை நீங்கள் பதிவு செய்யுங்கள். அவரை இந்த பூமியில் அழைத்து செல்லுங்கள். ஆம், அதிலிருந்துதான் அவரை படைத்தோம், அதில்தான் அவரை செலுத்துவோம், மீண்டும் அதிலிருந்துதான் அவரை உயிர் கொடுத்து எழுப்புவோம் என்று அந்த ஆத்மாவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டளையிட்டு ஏழு வானத்திற்கு மேலிருந்து கபருக்கு கண்ணியமான முறையில் அந்த ஆத்மா உயிர் வந்த உடல் வந்தடையக்கூடிய இடத்திற்கு வந்து சேரும். ஃபயத்தீஹி மலகான்,
அந்த ஆத்மாவை உறவினர்கள் கண்ணியமான முறையில் அடக்கம் செய்துவிட்டு அவருக்காக ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த நல்லவருக்காக ஜனாசா தொழுகையிலே பங்கெடுத்து அவரை கண்ணியமான முறையில் குளிப்பாட்டி அவருக்காக அவர் செய்த பாவங்களுக்காக பாவ மன்னிப்பை தேடி கபரிலே வைத்து செல்லுவார்கள், அடக்கி விடுவார்கள். அவரை அடக்கியவுடன் தனிமையினரை யார் எனக்கு உதவிக்கு இருக்கிறார் என்று அவர் கவலை அடையும் பொழுது இரண்டு மலக்குகள் வருவார்கள். அவரிடத்தில் சொல்லுவார்கள், மன் ரப்புக், உன்னுடைய இறைவன் யார்? மன் ரப்புக். ஃபயகூலு ரப்பி அல்லாஹ், அவர் சொல்லுவார், என்னுடைய ரப்பு, நான் வணங்கி என்னுடைய இறைவன் அல்லாஹ். ஃபயகூலானி லஹு, மா தீனுக், நீ வந்த வழி என்ன, மார்க்கம் என்ன? அவர் சொல்லுவார், நான் வந்த வழி இஸ்லாம். இந்த மனிதரை பற்றி என்ன சொல்லுகிறாய்? என்ன கல்வியை கொண்டிருந்தா இதை பற்றி? அல்லாஹுடைய புத்தகத்தை ஓதினேன், அதை ஈமான் கொண்டேன், அதை உண்மைப்படுத்தினேன் என்று சொல்லுவார். ஈமான் கொண்டவர்களுடைய வார்த்தையை அல்லாஹ் இந்த பூமியிலும் மறுமையிலும் அல்லாஹ் உறுதியாக்குவான். இந்த மூன்று கேள்விக்கும் அவர் பதில் சொல்ல வானத்திலிருந்து அழைப்பு வரும். சொர்க்கவாதியாக இருக்கக்கூடிய இந்த அடியால் உண்மையை கூறிவிட்டால் சொர்க்கத்துடைய பஞ்சு வித்தைகளை அவருக்கு விரியுங்கள், சொர்க்கத்துடைய ஆடைகளை அவருக்கு அணிவியுங்கள். யா அல்லாஹ், கண்ணியத்தை பாருங்கள். அவருடைய கபருக்கு சொர்க்கத்தின் வாசலை திறந்து அதனுடைய நறுமணங்கள் அவரை வீச ஆரம்பிக்கும். கபூர் அவர் பார்வை எட்டும் தூரம் வரை விசாலமாக வெளிச்சமாக மாறிவிடும். அப்போது ஒரு உயிர், ஒரு உருவம் அவருக்கு முன்னால் தென்படும். அவர் கேட்பார், நீ யார், என்ன உருவம் நீ, இவ்வளவு நற்செய்தியை கொண்டு வந்த உருவமாக இருக்கிறாயே. அப்போது சொல்லும் அந்த உருவம், நான் நீ செய்த நல்ல அமல்கள் தான் நான் என்று அந்த உருவம் கூறும். அப்போது இந்த அடியான் சொல்லுவான், ரப்பி வெற்றி அடைந்து விட்டேன், இந்த உலக வாழ்க்கையிலே நீ கொடுத்த அந்த வாழ்க்கையை முறையாக உனக்காக வாழ்ந்து இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லிவிட்டேன், சொர்க்கம் திறந்திருக்கிறது, யா அல்லா கிமிஸ்ஸா, மறுமையை ஏற்படுத்திவிடு யா அல்லாஹ், இப்போதே ஏற்படுத்திவிடு, அந்த சொர்க்கத்திலே நான் நுழைந்து விடுகிறேன், குடும்பத்தாக இடத்திலே திரும்பி சென்று விடுகிறேன் என்ற அந்த நல்ல ஆத்துமா சொல்லும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மலக்குகள் மூலமாக அறிவிப்பான், நீ உறங்கு ஆத்துமாவே, நீ எழக்கூடிய நாள் இது அல்ல, ஒரு நாள் வரும், அந்த நாளிலே கண்ணியமான முறையில் நீ எழுப்பப்படுவாய், அதுவரை ஒரு புதுமகன் உறங்குவது போன்று நீ உறங்கு என்று மலக்குகளின் மூலமாக சுபச்செய்தி அந்த சொர்க்கவாதிக்கு சொல்லப்படும். அந்த சொர்க்கவாதி உறங்குவார், மறுமை வரை உறங்குவார், இரண்டாவது சூர் ஊதும் வரை உறங்குவார். فصعق من في السماوات ومن في الأرض إلا من شاء الله ثم نفخ فيه أخرى فإذا هم قيام ينظرون. உள்ளங்கள் நடுங்கக்கூடிய மறுமையினால் முதல் சூர் ஊதப்படும், உலகம் அழிக்கப்படும். இரண்டாவது சூர் ஊதப்படும், அழிக்கப்பட்ட படிப்புகள் எல்லாம் அல்லாஹுவை நோக்கி எழுந்து வர ஆரம்பித்துவிடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையை ஏற்படுத்துவான். அப்போது இந்த அடியான் எழுந்து வருவார், கபர் பிளக்கப்படும், அதன் வாசலில் மலக்கு காத்து கொண்டிருப்பார். யா அல்லாஹ், மலாயிக்கத்து ரஹ்மா காத்து கொண்டிருப்பார்கள். சொல்லுவார்கள், லா யஹ்சுனுஹுமுல் ஃபஸஉல் அக்பர், இந்த நாளுடைய எந்த கவலையும் உங்களுக்கு கிடையாது. மூமின்களே, சொர்க்கவாதிகளே, எந்த கவலையும் உங்களுக்கு கிடையாது. வத்தலக்காஹுமுல் மலாயிகா, மலக்குகள் அவர்களை சந்திப்பார்கள். ஹாதா யௌமுக்கும் அல்லதீ குன்தும் துஅதூன், நீங்கள் வாக்களிக்கப்பட்ட நாள் இது.
உங்களுக்கு அல்லாஹ் வாக்களித்த நாள் இது. வெளியே வாருங்கள், எப்படி எழுந்து வருவார்கள், எப்படி இந்த பூமியிலே நல்ல அமல்களோடு மரணித்தார்களோ அதே அமல்களோடே மறுமையில் இருந்து வருவார். சுஜூதிலே மரணித்தவர் சுஜூதில் இருந்து, தொழுகையில் முறைகளிலே மரணித்தவர் தொழுகையின் முறைகளில் இருந்து, அல்லாஹுவை திக்ர் செய்து மரணித்தவர் அல்லாஹுவை திக்ர் செய்த நிலையிலேயே, யார் எப்படி மரணித்தார்களோ சொர்க்கவாதிகள் அதே நிலையிலேயே மறுமையில் எழுந்து வருவார்கள். அப்போது பார்த்தால் அவர்களை ஒரு ஒளி சூழ்ந்து கொள்ளும். வெளிச்சத்தோடு மாஷர் மைதானத்தில் எந்த ஒரு சப்தமும் இல்லாமல் ரஹ்மானுக்கு முன்னால் தங்களுடைய தலைகளை தாழ்த்தியவர்களாக நபிமார்களுக்கு பின்னால் அந்த சொர்க்கவாதிகள் எல்லாம் நடந்து சென்று கொண்டிருப்பார்கள். அங்கே பார்த்தால் சூரியன் ஒரு மைல் தூரம் வெப்பத்தை சுட்டரித்துக் கொண்டிருக்கும். அப்போது அந்த சூரியனுடைய வெப்பத்தின் காரணமாக அவர் அவர்களின் பாவங்களுக்கு ஏற்ப வேர்வைகள் முட்டுக்கால் வரை, கரண்டை கால் வரை, முட்டுக்கால் வரை, இடுப்பு வரை, கழுத்து வரை சிலர் அந்த வேர்வையில் மூழ்கிக் கொண்டிருப்பார்கள். இந்த அடியார்களோ எந்த பயமும் எந்த கவலையும் இல்லாமல் அல்லாஹுடைய அரசில் தங்களுக்கு அந்த ஏழு கூட்டத்தார்களுடைய இடத்தை சென்று அல்லாஹுடைய அரசின் நிழலிலே ஓய்வெடுத்துக் கொண்டிருப்பார்கள். யா அல்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த கூட்டத்தில் எம்முடைய பெயர்களை பதிவு செய்வானாக. அவர்களுடைய முகங்கள் பிரகாசமாக மின்னிக் கொண்டிருக்கும். சிரித்தவர்களாக, புன்சிரிப்பை கொண்டவர்களாக மறுமையிலே நின்று கொண்டிருப்பார்கள். இன்னல் முத்தகீன ஃபீ மகாமின் அமீன், அல்லாஹ் சொல்லுகிறான். முத்தகீன்கள் அல்லாஹுவை அஞ்சியவர்கள் அமைதி அளிக்கக்கூடிய இடத்திலே, நிம்மதி தரக்கூடிய இடத்திலே மறுமையிலே நிற்பார்கள். ஆம், கண்ணியத்துக்குரியவர்களே, அவர்களை அழைக்கப்படும். ஆம், விசாரணை ஆரம்பிக்க இருக்கிறது, வாருங்கள் என்று அந்த சொர்க்கவாதிகளை அழைக்கப்படும். அழைத்து அவர்களுடைய வலதுகரத்திலே அவர்களுடைய ஏடுகள் கொடுக்கப்படும். அடியார்களே, நீங்கள் சம்பாதித்த உலகத்துடைய அமல்களுடைய ஏடு இது. உங்களுடைய நன்மைகளும் தீமைகளும் பதியப்பட்ட ஏடு இது. இது உங்களுடைய வலதுகரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆம், வலதுகரத்திலே கொடுக்கப்பட்டால் முடிவு செய்து கொள்ளலாம் அவர் யார். சொர்க்கம் செல்ல போவர், அல்லாஹ்வுடைய அருளை பெறப்போவர். வலதுகரத்திலே ஏடுகள் கொடுக்கப்பட்டவுடன் அந்த சொர்க்கவாதி மக்களுக்கெல்லாம் அறிவிப்பார், ஹா உமுக்ரு கிதாபியா, ஹா உமுக்ரு கிதாபியா, என் புத்தகத்தை எல்லாரும் படித்து பாருங்கள், என் தந்தையே படித்து பார், என் தாயை படித்து பார், உலக மக்களே படித்து பாருங்கள், நான் செய்த நன்மை என் புத்தகம், என் ரப்பு எனக்கு வலதுகரத்திலே கொடுத்து விட்டானே என்று மறுமையில் சத்தமிட்டுக் கொண்டிருப்பான் அந்த அடியால். அல்லாஹுவை அஞ்சு இந்த பூமியில் வாழ்ந்த காரணத்தால், இந்த மறுமையை பயந்த காரணத்தால் அல்லாஹ் என்னுடைய புத்தகத்தை வலது கரத்திலே கொடுத்து விட்டாரே. ஆம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடுத்த விசாரணையை ஆரம்பிப்பான். அவனுடைய தோள்கள் பேசும், நன்மையை சொல்லும், யா அல்லாஹ் இவன் சுஜூது செய்தான், யா அல்லாஹ் இவனை திக்ர் செய்தான், யா அல்லாஹ் நன்மையின் பக்கம் சென்றான், சதா நேரமும் உன் நினைவிலே வாழ்ந்தான், யா அல்லாஹ் உன்னையே பயந்து கொண்டிருந்தான், யா அல்லாஹ் மறுமை அஞ்சிக் கொண்டே வாழ்ந்தான், சொர்க்கம் செல்ல வேண்டும் என்ற ஆசையிலேயே பூமியில் வாழ்ந்தான், மக்கள் எல்லாம் உறங்கிக் கொண்டிருந்த பொழுதும் சலாத்துல் ஃபஜ்ருக்கு பள்ளிக்கு சென்றான், யா அல்லாஹ் காலம் வந்தவுடன், அளவு வந்தவுடன் ஜகாத்தை முழுவதுமாக நிறைவேற்றினால், பசியால் பட்டினியால் உனக்காக ரமதானுடைய மாதத்திலே நோன்பு வைத்தான், கஷ்டம் சிரமத்தை பாராமல் ஹஜ்ஜுடைய கடமை வந்ததற்கு பிறகு ஹஜ்ஜிற்கு சென்றான், உனக்காக மனைவியை நேசித்தான், உனக்காக குடும்ப உறவுகளை சேர்த்து வாழ்ந்தான். அவன் நன்மையின் பக்கங்களை அவனுடைய தோள்களும் அவனுடைய கரங்களும் எடுத்து கூறிக்கொண்டே இருக்கும். ஆம், முடிவாகிவிட்டது. இரண்டாவது தரமும் அவனுக்கு சொர்க்கம்தான். அவனுடைய நன்மையின் தராசு நிறுத்தப்படும், நன்மையின் தராசின் கடம் உயர்ந்துவிடும். ஆம், அவர் வெற்றியாளராக மாறிவிட்டார். அதற்கு பிறகு அவருடைய பாவங்கள் இருக்கும், நன்மை செய்திருப்பார். அவர் உலகத்திலே நன்மை செய்தாலும் பாவங்கள் இல்லாமல் யாரும் இந்த பூமியில் வாழ முடியாது. அந்த நன்மை செய்த அந்த சொர்க்கவாதியுடைய அடியானுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். ஏன், இந்த பாவங்களோடு அவர் எங்கே செல்ல முடியாது, எங்கே செல்ல முடியாது, சொர்க்கம் செல்ல முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழைப்பான். அல்லாஹ்விற்கும் அந்த அடியானுக்கும் இடையே ஒரு திரை போடுவான். அல்லாஹ் கேட்பான், நேரடியாக ஒரு தர்ஜுமா, ஒரு முத்தர்ஜிமா, மொழிபெயர்ப்பாளர் இருக்க மாட்டார். என் அடியானே, இந்த பாவம், இதை நீ நினைவு கூர்ந்திருக்கிறாயா? ஆம்யா அல்லாஹ், ஞாபகம் இருக்கிறது. இந்த பாவம் உனக்கு தெரியுமா? ஆம்யா அல்லாஹ், நினைவிருக்கிறது. இந்த பாவம் தெரியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடிக்கிக் கொண்டே போவான். அந்த சொர்க்கத்துடைய ஏடுகளை கையிலே வைத்திருக்கக்கூடிய அந்த அடியான் அழிந்து கொள்ளுவான். அவ்வளவுதான், நான் செய்த பாவங்களை அல்லாஹ் எண்ணி விட்டான்.
கர்த்தாவே நான் அழிந்து விட்டேன் என்று அப்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை நெருக்கமாக்கி சொல்லுவான், இன்னி சத்ரதுஹா அலைக ஃபித்துன்யா வஅனா அஃபிருஹா லகல் யௌம், சொர்க்கவாதியே உன்னை நான் எப்படி கேவலப்படுத்துவேன், உன்னை நான் எப்படி இழிவுபடுத்துவேன், எப்படி நீ உலகத்திலே செய்த பாவங்களை எல்லாம் நான் மறைத்தேனோ, யாருடைய கண்களுக்கும் தெரியாமல் உன்னை நல்லவனாகவே இந்த பூமியில் வாழ வைத்தேனோ அது போன்று இந்த உலகத்திலும் மறைக்கிறேன், உலகத்திலே மறைத்தது போல் இப்போதும் மறைக்கிறேன், சத்ரதுஹா அலைக ஃபித் துன்யா, உலகத்திலே அந்த பாவங்களை மறைத்தேன், வ இன்னி அஃபிருஹா லகல் யௌம், இந்த நாளிலே அந்த பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுகிறேன். யா அல்லாஹ், யோசித்து பாருங்கள் மூமினுடைய கண்ணியத்தை, யோசித்து பாருங்கள் சொர்க்கவாதியுடைய கண்ணியத்தை, அல்லாஹ் அப்படியா என் பாவங்களை மன்னித்து விட்டாயா, அந்த பாவங்களின் பக்கங்கள் எல்லாம் நன்மையாக மாற்றப்பட்டிருக்கும், சுபஹானல்லாஹ், நன்மையாக மாற்றப்பட்டிருக்கும், என் புத்தகத்தை படித்து பாருங்கள், அல்லாஹ் என் பாவங்களை மன்னித்து விட்டான், அல்லாஹ் அவனுடைய கருணையால் என் பாவங்களை இந்த புத்தகத்திலிருந்து அகற்றி விட்டான் என்று மறுமையிலே அறிவிப்பான். ஆ நபிமார்களுடைய வரிசையில் அவன் நிறுத்தப்படுவான், நல்லவர்களுடைய வரிசையில் அவன் நிறுத்தப்படுவான். ஏன்? அவன் சொர்க்கம் செல்ல வேண்டும், சொர்க்கத்திலே அவனை அழைத்து செல்லுவதற்காக மலக்குகள் வருவார்கள், நபிமார்கள் அவனுக்கு முன்னால் வருவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதைத்தான் சொல்லுகிறான், சொர்க்கத்திற்கு முன்னால் அணி அணியாக அல்லாஹுவை எஞ்சியவர்கள் நிறுத்தப்படுவார்கள். ஆம், அதற்கு முன்னால் சிராத் என்ற ஒரு பாலம் இருக்கிறது, அந்த சிராத் என்ற பாலத்தை இந்த சொர்க்கவாதி கடக்க வேண்டும். சிலர் அந்த நரகத்திலே மேலே, நரகத்தின் மேலே போடப்பட்ட அந்த பாலத்திலே சிலர் கீழே விழுந்து கொண்டே இருப்பார்கள். இந்த சொர்க்கவாதி எந்த பயமும் இல்லாமல் இருப்பான், அந்த பாலத்திலே வருவான். ஒரு காற்றின் வேகத்தை விட, ஒரு பறவை பறந்து செல்வதை விட, ஒரு வேகமான குதிரை செல்வதை விட வேகமாக நரகத்தை கடந்து விடுவான். அந்த அடியான் நபிமார்களோடு, சாலிஹீன்களோடு, சித்தீக்கீன்களோடு, சுகதாக்களோடு, அவ்வளவுதான், நரகத்தின் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு சொர்க்கம் முடிவாகிவிட்டது. சொர்க்கத்திற்கு முன்னால் அந்த சொர்க்கவாதி நிறுத்தப்படுவார். எட்டு வாசல்கள் அந்த சொர்க்கத்திற்கு இருக்கும், அந்த எட்டு வாசல்களும் அடைக்கப்பட்டிருக்கும், மலக்குகள் எல்லாம் ஒவ்வொரு வாசலின் வாயிலும் நின்று கொண்டிருப்பார்கள்.